ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் ஃபார் செவன்த் மேத்ஸ் மல்டிப்ளிகேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.20 அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் க்வெஸ்சன்ஸ் வந்து இங்கே இருக்குது இது நான் ஜஸ்ட்டு ஷோ இட்டு தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் டூ திஸ் யுவர் செல்ஃப் யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி மேலே கொடுத்துருக்கு பார்த்தியா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இப்போ லேர்ன் பண்ணதை வச்சு இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் பிகாஸ் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் ஒவ்வொன்றையும் சொல்லி இதையும் எடுக்கிறப்ப ஒரு டயர்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் வந்து இட் இஸ் நாட் சீன் பை நோபடி இல்லையா இருந்தாலும் இந்தம்மா இந்த அம்மா பாட்டுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டே போகிறாங்க அப்படின்னு பார்க்குற அந்த ஒன்று ரெண்டு பேரும் நினைப்பாங்க பட் நான் இந்த சேனலை வந்து பிகின் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண மனசு வரல அதனால் ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் ஏன்னா நானும் டீச்சர் தானே ஸ்கூல் திறந்தப்பாடு டைமே இருக்காது எட்டியே பார்க்க முடியாது கம்ப்யூட்டர் பக்கமே வர முடியாது அதனால் டில் தென் ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அது லோயர் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆ அப்பா ஹையர் கிளாஸு இண்டிஜஸ்ஸு சாரி டிஃப்ரென்ஷியேஷன் இன்டர் அதெல்லாம் சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் பட் லோயர் கிளாஸ் லெவலில் வர்றப்போ ஒரு சப்ராக்ஷன் எப்படி சொல்லித்தரது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல இருந்தாலும் ஐ ட்ரை மை பெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.20 ப்ரூவ் தட் திஸ் ஒன் ஈஸ் அண்ட் இன்டிஜர் அண்டு மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கு இப்போ இங்கே வந்து -7 ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நான் என்ன சொன்னால் சைனை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதை மல்டிப்ளை பண்ணால் -56 இதுவும் இன்டிஜராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரு இன்டிஜர்னு சொல்கிறாங்க இன்டிஜர்னால் என்ன சொன்னால் ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயும் இருக்கலாம் ஆன்சர் மைனஸில் வந்திருக்கு ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அன் இன்டிஜர் இந்த மாதிரி ரெண்டு நாள் இன்டிஜர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரு இன்டிஜராக இருந்தால் அது என்ன ப்ராப்பர்ட்டி க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி ஸோ இட் இஸ் க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளேஷன் அல்லது க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளேஷன் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்கு ஆர் தே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி ஈக்குவலாக இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் என்ன இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி படித்தோம் க்ளோஸர் காமிட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த 4 திரும்ப திரும்ப இதே தான் வந்து வரும் அதே மாதிரி ரூல்ஸ் என்ன ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 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 ப்ளஸ் இது அதே மாதிரி அடிஷன் சப்ராஷனில் ரூல்ஸு ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் போட்டுக்க ஆட் பண்ணிக்க ஒன்று ஆப்போசிட்டிவ் சைனாக இருந்தால் செப்பரேட் பண்ணிக்க கிரேட்டர் நம்பர் சைன் இது தான் பக்காவாக நீ தெரிஞ்சிருக்க வேண்டியது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 294 இதுவும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கண்டிப்பாக அதுதான் வரப்போகுது சரி இந்த ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்கும் டேர்ன் பண்ணுறதுக்கு முதல்ல யோசிச்சுக்க கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டினுடைய நேமு காமிட்டேட்டி ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ரெண்டு நம்பர் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணி வந்தால் காமிட்டேட்டி அடுத்தது வந்து கண்டிப்பாக அசோசியேட்டிவ் பற்றி வந்துடும் ஏன்னா இங்கே 3 நம்பர் எடுத்துட்டோம் இங்கேயும் 3 நம்பர் எடுத்துட்டோம் ப்ராக்கெட் மட்டும் மாறும் அசோசியேட்டிவில் ஃபஸ்ட்டு 2 நெக்ஸ்ட்டு 2 LHS RHS ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம்தான் அவுட்டர் இருக்கிறத கூட வச்சு மல்டிப்ளை பண்ணணும் அப்படி பண்ணுறப்போ ஈக்குவலாக வரும் ஸோ தட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இங்கே ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க இதை வச்சுட்டே நான் அப்படியே சொல்கிறதுனால அப்படி தோணும் இப்போ நான் இதை மறைச்சிக்கிறேன் -2 3 மல்டிப்ளை பண்ணால் -6 இது மிச்சம் இருக்கிற -4 மல்டிப்ளை பண்ண மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 24 அடுத்தது இங்கே வா இதை மறைச்சிக்க ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது 3 - 4 மல்டிப்ளை பண்ணியாச்சு ஸோ -2 மல்டிப்ளை 24 இதுவும் 24 இன்டிவிட் ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே ஹோல்ஸ் குட் அப்படின்னு சொல்லி எழுதி அடுத்தது ஆர் தே ஈக்குவல் இது என்ன ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா என்ன இந்த வெளியில் இருக்கிறது இங்கே என்ன பார்க்கல நான் ஒன்றுமே கவனிக்காமல் சொல்கிறேன் ஆர் -81 × 5 × -2 அண்ட் -81 × 5
into minus 2 equal அப்படின் சொல்லி கேட்கிறாங்க அப்படி இருந்தால் அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின் சொல்லி கேட்டு முதல்ல எவ்வளோ நம்பர் இருக்குது 1, 2, 3 அதே நம்பர் இங்கே இருக்கிற மூணு நம்பரும் இங்கே இருக்குது அப்படி இருந்தால் அதோட ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல இருக்குது பாரு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளை பண்ணுறப்ப கவனமாக என்ன பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்புறமா தான் இதை வச்சு பண்ணணும் இதையும் இதையும் எடுத்து பண்ணக்கூடாது அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த இதை பண்ணிச்சுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு டூ நெக்ஸ்ட்டு டூங்கிறது பாரு இந்த ஒரு சம்பளம் மாறி இருக்குது தப்பு இல்லை கரெக்டு தான் இதில் இந்த ரெண்டு எடுத்துருக்குறாங்க இதில் அடுத்த ரெண்டும் எடுத்துருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது எக்ஸாம்பிள் 1.24 த்ரீ இன்ட்டு திஸ் அப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாரு லாஸ்ட்டில் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு வந்திருக்கு கரெக்டாக இப்போ இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த வெளியில் அவுட்டரில் இருக்கிற த்ரீயை உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் கரெக்டாக அடுத்து த்ரீ இன்ட்டு சிக்ஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் ஸோ இங்கே ரெண்டு தடவை செய்யணும் ஒன்று எல்ஹெச்எஸ் இன்னொன்று ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எடுக்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கும் அப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் என்ன டூ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ இங்கே இருக்குது பாரு டூன்னு இருக்கு ஸோ இந்த த்ரீயே இந்த இங்கே த்ரீ இன்ட்டு டூ இதே மாதிரி சம் எக்ஸசைஸில் இருக்குது ஸோ அதை மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் நான் அப்புறம் ரொம்ப சம்ஸ் எது கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட நாங்கள்லாம் படிக்கிறப்ப ஓரல் சம் ஓரலாக நிறைய நிற்க வச்சு சொல்ல சொல்லுவாங்க நாங்கள்லாம் உள்ளே வந்தோன்னே டீச்சர் வந்து மென்டல் சம் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்பர் சொல்லிகிட்டே வருவாங்க ஆன்சரை நாங்கள் ரிப்பீட் சொல்லணும் திரும்ப அப்போ மைண்டு ஷார்ப்பாகும் அவங்க அடுத்த கொஸ்டின் போகிறதுக்குள்ள அந்த ஆன்சரை நம்ம சொல்லணும் ஸோ நீங்களும் அதே மாதிரி நிறைய சொல்லியிருப்பீங்க ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு டிஸ்கஸ் மட்டும் பண்ணிக்கலாம் இங்கே நிறைய பேர்த்துக்கு இந்த சம்மெல்லாம் தரவாக தெரியும் இருந்தாலும் ஜஸ்ட்டு கோத்ரூ இட் அப்போ இதுக்கு சிக்ஸ்ன்னு இருக்கா இப்போ இந்த ஆன்சர் தான் அடுத்ததுலேயும் வரணும் இப்போ இங்கே இதை இது அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெல் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டீன் ரெண்டு எடுத்தால் சிக்ஸு இதுவும் சிக்ஸு இதுவும் சிக்ஸு ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே ஓ இது வந்து கரெக்டு தேங்க்யூ